ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய புதினா டீ எப்படி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், புதினா டீ எப்படி போடுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்காக நான் புதினா தான் வாங்கியிருக்கேன். எப்போதுமே உங்களுக்கு நிறைய புதினா கிடைக்கிற சமயத்தில் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இருக்கிற பழுப்பு இலை, அழுகுன இலை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் புதினா இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது தான் இந்த மெத்தட் நம்ம பண்ணி வச்சுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் வாங்கி வச்சு அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தாலும் அந்த இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் புதினா இலைகள் வச்சு டீ போட போகிறேன். ஆனால் இப்போ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேப்பர் போட்டு காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் காய போட்டும் வச்சுக்கலாம். காய போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளால் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புதினா டீ போடுறதுக்காக அப்பப்போ புதினா எல்லாம் வாங்கணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் காய வச்சு எடுத்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இப்படி தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே புதினா இலைகளை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் வெயிலில் வச்சு காய வைக்கக்கூடாது. இலை காய்ச்சலாக வச்சு காய வைக்கணும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் போதே இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுக்கிறா இருந்தாலும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இலையை பார்த்திங்கன்னா நான் அலசாமல் தான் காய வச்சேன். அதனால் இந்த இலை எப்போதுமே நான் டீ போடுறதுக்கு முன்னாடி எடுத்து தண்ணி சேர்த்து அலசிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இலையை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி புதினா டீ போடுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா இலைகள் தான் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா அலசிடுங்க. ஏன்னா இதில் மண்ணெல்லாம் இருக்கும். அதில் தண்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அந்த குச்சியோடையும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஆளுக்கு அந்த புதினா டீ போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அலசி வச்சுருக்க புதினா இலைகளை இதில் சேர்த்துக்கலாம். இந்த புதினா டீ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. முக்கியமாக செரிமான சக்திக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த புதினா டீயை நீங்கள் நைட்டில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு தூங்குனீங்கன்னா நைட் நல்லா தூக்கம் வரும். முக்கியமாக தலைவலிக்கிற சமயத்தில், டென்ஷனாக இருக்கிற சமயத்துலலாம் இந்த டீ குடிச்சிங்கன்னா உடம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புதினா டீயை ரெகுலராக எடுத்து பாருங்கள். நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து அழகுக்கும் சரி ஆரோக்கியத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு புதினா டீ தான் இது. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மிலே வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா இறங்கணும். இது கலர் வர்றதுக்காக நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. ஒன்லி அந்த புதினா இலைகளில் இருக்கிற அந்த சாரோட கலர் தான் உங்களுக்கு நல்லா டார்க் கலராக வந்துட்டுருக்கு. இந்த புதினா டீ வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்பவே சூப்பராக க்யூர் பண்ணுது. பல், ஈறு, எகிறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும். இதனால் அவங்களுக்கு வாயில் ஒரு விதமான ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி வாய் துர்நாற்றத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த புதினா டீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த புதினா டீ நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாயில் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல் அடிக்காமல் நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புதினா டீ ரெகுலராக எடுத்துக்கோங்க. இந்த புதினா டீயை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கே உடம்புல ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்புத்தனமாக தெரியும். இந்த புதினா டீயை வீட்டில் யாரெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பயப்படாமல் எடுத்துக்கலாம். முக்கியமாக அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த புதினா டீயை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த புதினா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் தான். இதை நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வயிற்றில் புண், அந்த குடல் புண், வயிற்று புண் எல்லாமே ரொம்ப சூப்பராக க்யூர் ஆயிரும். தொண்டை கரகரப்பை நீக்கி குரல் இனிமையாக வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கப்புக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்கிற புதினா இலைகளை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுற வேணா, கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த சத்துக்கள் நிறையா இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் காலையில் இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறீங்கன்னா இதே பாத்திரத்தில் நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு திரும்ப இதே தண்ணியை நீங்கள் ஈவினிங் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம கலருக்காக எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் அந்த புதினா இலைகளோட சாறு மட்டும்தான் நல்லா டார்க் கலராக இருக்குது. இந்த புதினா டீயை நீங்கள் வெயிட் லாஸ்க்காக எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ஒரு ஃபியூ டிராப்ஸ் மட்டும், ஒரு 3-4 சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம். ஏன்னா புதினா இலைகள்லேயே உங்களுக்கு ஒரு விதமான புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் லெமன் ஜூஸ் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதோட கண்டிப்பாக இனிப்பு சுவைக்காக சுகர் மட்டும் சேர்த்துறாதீங்க, ஒயிட் சுகர் சேர்த்துறாதீங்க. இதை நீங்கள் ப்ளைனாக குடிக்கிறாந்தால் குடிச்சிக்கலாம். வெயிட் லாஸ்க்காக எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். வெல்லம், பனக்கற்கண்டு, கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் புதினா தண்ணியை ப்ளைனாக கொதிக்க வச்சு எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது குடிக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லாவே குறைஞ்சிட்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், புதினா டீயை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம ரசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.